என் ஸ்புக்கில் மிகப்பெரிய மாணைய நண்பு மக்களே பொதுவாக நம்ம எப்பொழுது இறைவனிடம் வேண்டுவோம் இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கிறாரா நன்றி கூறுவதற்காக இறைவனிடம் நாம் வேண்டுவோம் இரண்டாவது இறைவனிடம் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைப்பதற்கு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை போக்குவதற்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்க நாம் இறைவனிடம் வேண்டுவோம் ஆனால் இன்றைய நாளிலே இந்த நற்சிதியில் பார்க்கிறோம் அன்னை மரியா சற்று வித்தியாசமான ஒரு பெண்மணியாக அவர் இருப்பதை நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது ஆம் முதலில் சொல்ல வேண்டுமென்றால் அன்னை மரியா எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவள் என்பதையும் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்னை மரியாவை பற்றி நமக்கு அதிகமான விவிலை குறிப்புகள் இல்லை லோக்க நற்சிதியில் நமக்கு ஓரளவு சுருக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே தொடக்கத்தில் பார்க்கின்ற பொழுது கபிரதி தூதர் தேவமாதாவை சந்திக்கின்ற பொழுது அன்னை முறையா தனிமையில் இருந்தார் என்ற நாம் பார்க்கிறோம் இது நமக்கு உணர்த்துவது அவர் செபத்தில் இருந்தார் என்று அதே போன்று கபிரதி தூதரை சந்தித்த பிறகு அங்கு எலிசபுத்தம்மாவை சந்திக்க அவர் விரைந்து ஓடுகிறார் அந்த வேளையில் அங்கு அவர் பாடக்கூடிய இறைவனை நோக்கி மனம் மகிழ்ந்து பேரானந்தத்தோடு பாடக்கூடிய ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே எனது உள்ளம் போச்சு பெருமைப்படுத்துகிறது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து என்று அவர் ஜெபத்தில் அவ்வாறு பாடுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இது நமக்கு உணர்த்துவது அன்னைமரியா எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்பவர் இறைவனோடு உறவாடுவதில் சிறப்பான முக்கியத்துவம் கொடுப்பவர் குறிப்பாக இந்த அன்னை மாதிரி அவனுடைய ஜெபத்தில் பார்க்கிறோம் சற்று வித்தியாசமான ஒன்று ஜெபம் நன்றி கூறக்கூடிய ஒரு தருணம் அன்னை மரியாவுக்கு இல்லை விண்ணப்பம் வைக்கக்கூடிய தருணமும் அன்னை மரியாவுக்கு இல்லை ஏனென்றால் அன்னை மாதிரி அந்தளவு பெரிய ஒரு நன்மையை இரண்டுடமிருந்து பெற்று இடவில்லை அதே போன்று பெரிய ஒரு விண்ணப்பத்தையும் அங்கே வைக்க முடியாத சூழலில் அன்னை மாதிரியில் இருக்கிறார் ஆம் இயேசுவை தன்னுடைய தாங்கி தாங்கியிருக்கிறார் கண்ணியான நம் அன்னை மரியா கருவிச்சிருக்கிறார் என்றால் சமுதாயத்தில் எந்த அளவு அவர் சிக்கலுக்கு அவள் உள்ளாகியிருப்பார் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் ஆக நன்மை ஒன்றும் பெறவில்லை பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இறைவனே கொடுத்தது ஆக இந்த பிரச்சனை போக்குங்கள் என்று இறைவனும் வேண்டவும் முடியாது ஆக இப்படிப்பட்ட சூழலில் அன்னை மரியா செபிக்கிறார் அதுவும் இறைவனைப் போற்றி மிகுந்த உள்ளம் பெருமை போச்சி பெருமைப்படுத்துவது அளவுக்கு பேரானந்தம் அடைவது அளவுக்கு இரண்டம் உறவாடுவதாக அவருடைய பாடலில் பார்க்கிறோம் ஆம் அன்பு மக்களை பாருங்கள் இறைவனை இந்த வேளையிலும் அவர் போச்சுகிறார் தன் அடிமையின் தான் கண்ணோக்கினார் என்று பேரானந்தத்தோடு அன்னை மரியா பேசுகிறார் என்றால் இது நமக்கு உணர்த்துவது அன்னை மரியா இறைவன் மீது ஆழ்ந்த இறை பற்று கொண்டிருந்தார் இறைவன் வழி நடத்துவார் படைத்தவர் என்னை தனியை விட்டு விட அவர் தனக்கு அருபெரும் காரியங்கள் செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கை அன்னை மரியா கொண்டிருந்ததை பார்க்கிறோம் இதுதான் நமக்கும் இப்பொழுது தேவை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நெருங்கி வருகிறது இந்த பிறப்பு பெருவிழாவுக்கு நாம் இவ்வாறு தயாரிக்க வேண்டும் நிச்சயம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஒரு நினைவு நாளாக அல்ல மாறாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வழியாக என் வாழ்விலும் நான் சந்திக்கக்கூடிய எல்லாம் இன்பமாக மாறும் ஆம் அந்த துன்ப விழையிலும் கூட என் தாய் அன்னை மரியாவைப் போல நான் மனமகிழ்வோடு இருக்க முடியும் இத்து இறைப்பற்றை நான் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் மீது அதீத உறவு கொண்டிருக்கின்ற பொழுது என்ற நம்பிக்கையை அன்னை மரியா நமக்கு தருகிறார் எனவே அன்னை மரியாவை போன்று ஆழமான உறவிலும் இறை பற்றிலும் வளரும் அருள் வேண்டி நாம் அன்றாடுவோம்